குட் ஈவினிங் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நடந்து முடிந்த யூஜிடிஆர்வியினுடைய ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் டுடே பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் யூனிட் டூவை பார்க்கலாம் டீச்சர்ஸ். மொத்த வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 18 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த 18 வினாக்களும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் எத்தனை வினாக்கள் இருக்குது, டைரக்ட் கொஸ்டின் எத்தனை, இன்டைரக்ட் கொஸ்டின் எத்தனைன்றதை நம்ம வரிசையாக பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், யூனிட் டூ நம்ம டிசிஏனுடைய புத்தகம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. கிளைமேட்டாலஜி காலநிலையியல் முதல் வினா பாருங்கள். சம மழை பொழிவு பெறும் இடங்களை இணைக்கும் கோடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வினாவும் விடையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4லேயும் இருக்குது டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடைகள் யூனிட் டூவில் பேஜ் நம்பர் 4லேயே இருக்குது. பாருங்கள், வரிசையாக கொடுத்துருக்காங்க. சமவெப்ப கோடு, அடுத்தது சராசரி சமவெப்ப நிலைக்கோடு, சம சூரிய வெளிச்சக்கோடு, சம காற்றழுத்த மாறுபட்ட கோடு, சம காற்றழுத்த கோடு, சம மழையளவு கோடு. இந்த டாபிக் தான் நமக்கு வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ சம மழையளவு கோடுக்கு என்ன பேர் சார்னா, ஐசோஃபாரா, ஐசோதேர்மா, ஐசோஹைட்ஸா, ரெயின் ஹாட்ஸா, இதுதான் கேட்குறாங்க. வரிசைப்படுத்தி கொடுத்திருந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐசோஹைட்ஸ் என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி என்பது முதல் வினாவுக்கான விடை. அடுத்த வினா, கீழ்கண்ட எந்த அடுக்கு குறைந்த ரேடியோ அலைவரிசையை பிரதிபலிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த அலைவரிசை உடைய ரேடியோ அலைவரிசை எதுன்னு கேட்குறாங்க, எந்த அடுக்கில் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பே நம்பர் 81-82 இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். யூனிட் டூவில் இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா இ அடுக்கு, இ லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இ லேயர் அயனோஸ்பியர், அயனோஸ்பியரில் இருக்கக்கூடிய அடுக்குகள் அப்படின்னு சொல்லலாம். டிஇஎஃப் அப்படின்னு வரிசைப்படுத்துகிறாங்க. விளக்கத்தை பாருங்கள், டிஇஎஃப் லேயர்கள் இருக்குது. இந்த டிஇஎஃப் லேயர்களில் குறைந்த ரேடியோ அலைகள் எந்த வரிசையில் இருக்குது சார்னு பார்த்தீங்கன்னா இ லேயரில் தான் இந்த குறைந்த ரேடியோ அலைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிசையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி என்பது சரியான விடை. அடுத்த வினா, இவற்றில் எது நில மூடுபனி என்று அழைக்கப்படுகிறதுன்னு வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 179 யூனிட் டூவில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். சரியான விடை பார்த்தீங்கன்னா கிடை இயக்க அடர் மூடுபனி, ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. விளக்கம் பார்க்கலாங்களா டீச்சர்ஸ்? பாருங்கள், கிடைப்பரவல் மூடுபனி, இந்த வகையான மூடுபனி பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு மற்றும் நீர்ப்பரப்பின் மீது இயங்கும்போது இந்த கிடை பரவல் மூடுபனி தோன்றுகிறது. இதனுடைய இயக்கமானது பூரித நிலைக்கு குளிர்ச்சி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா நமக்கு எது நில மூடுபனின்னு கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை, கிடை இயக்க அடர் மூடுபனி. அடுத்த வினா, வளிமண்டல உயரத்தை பொறுத்து எந்த ஒன்று சரியானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ். வளிமண்டல உயரத்தை பொறுத்து எந்த ஒன்று சரியானது, நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 2 இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். இந்த வினாவும் விடையும் பாருங்கள். வளிமண்டல அடுக்குகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் ட்ரோபோஸ்பியர் நம்ம வந்து படிச்சிருப்போம். வளிமண்டல அடுக்குகள், வெப்ப அடுக்கு, ஓசோன் அடுக்கு வரிசை முறையில் இது ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இடம்பெற்றிருக்கு. இந்த ட்ரோஃபோஸ் அப்படின்னா என்ன சார்னா கிரேக்க சொல், அதுக்கான தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா மாறுதல். இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கீழ் அடுக்கு இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்ட்டு சொல்வோம். இந்த அடுக்கில் தான் துருவ பகுதி பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் உயர அளவிலும் நிலநடுக்க கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் உயர வரையிலும் காணப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு 8 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. பாருங்கள், துருவ பகுதியில் 3 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் ஏ என்பது இந்த பகுதியில் சரியான விடையாக இருக்குது டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடை பேஜ் நம்பர் 21 யூனிட் டூவில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். அந்த அடிப்படையில் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது, ஒன்று மட்டும் சரி. அடுத்த வினா,
மழைப்பொழிவின் விளைவாற்றல் அதிகமுள்ள ஈரநிலை பிரதேசம் அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இந்த வினா பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 265 காலநிலையினுடைய வகைப்பாட்டை உணர்த்திய இரண்டு அறிஞர்கள் தோர்ன்வைட் மற்றும் கோப்பனுடைய அந்த காலநிலை வகைப்பாட்டிலேருந்து இது வினா இடம்பெற்றிருக்கு. ஈரநிலை பிரதேசங்கள் அந்த அடிப்படையில் விடைகள் 4 கொடுத்துருக்காங்க. மழைப்பொழிவினுடைய விளைவாற்றல் அதிகம் உள்ள ஈரநிலை பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. மழைப்பொழிவுடைய அடிப்படையில் அதிகம் உள்ள ஈரநிலை பிரதேசம் ஏ பிரதேசம். வினாவும் விடையும் பாருங்கள், 265 யூனிட் 2 பாருங்கள். ஈரப்பதம் உள்ள மாகாணம் அதாவது ஹியூமிடிட்டி ப்ரொவைன்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. மழைப்பொழியினுடைய செயல்திறன் அப்படின்னு சொல்லி தோன்ட்வைட் ஒரு 5 வகைகளாக பிரிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஏ இந்த பகுதி தான் நமக்கு வந்து ஈரநிலை பிரதேசம். ஏ பிரதேசம் என்பது தான் ஈரநிலை பிரதேசம், அதிகம் உள்ள பிரதேசம் என்பது ஏ. அடுத்த வினா, எந்த ஒன்று உயர் மேகங்கள் அப்படின்னு சொல்லி வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான சிம்பிளான குவஷன் தான். இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 59 யூனிட் 2 இருக்குது டீச்சர்ஸ். பாருங்கள், கீற்று திரள் மேகங்கள். கீற்று திரள் மேகம்தான் நம்ம வந்து உயர் மேகங்கள், உயர்மட்ட மேகங்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மேகம்தான் கீற்று திரள் மேகங்கள். இந்த கீற்று திரள் மேகங்கள் வெண்மையான திட்டுகளாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைந்திருக்கக்கூடிய முறைதான் இந்த கீற்றுத்திரள் மேகங்கள். இவை பனிப்படிகங்களால் உண்டானவை. இப்போ சரியான வரிசை முறையில் நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீற்றுத்திரள் மேகம் என்பது ஆப்ஷன் டி. இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை டி என்பது தான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்கள் டீச்சர்ஸ். இவ்வகை மேகங்கள் சாம்பல் நிறத்தில் காணப்படுகிறது மற்றும் தூறல் மழை அல்லது பனிப்பொழிவை தருகிறது. கீழ்கண்ட எந்த மேகம்ன்றத வினா கேட்டிருக்காங்க. இது சரியான விடை பார்த்தீங்கன்னா படை மேகம் என்பது தான் சரியான விடை, பி ஆப்ஷன். இந்த வகை மேகங்களில் தான் சாம்பல் நிறத்தில் இந்த வகையான மேகங்கள் காணப்படுகிறது, தூறல் மழை மற்றும் பனிப்பொழிவையும் தருகிறது. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 191 யூனிட் 2 இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். பாருங்கள், படைமுகில். இந்த படைமுகிலானது சாம்பல் நிறத்தது அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. சிறிய நீர்த்தி வலைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த வினா, வளிமண்டல அடுக்குகளில் எந்த மண்டலத்தினை வெப்பச்சலன அடுக்கு என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 20 யூனிட் 2 இடம்பெற்று டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம வளிமண்டல அடுக்குகள் நமக்கு தெரியும், ட்ரோபோஸ்பியர், ஸ்டேட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அந்த வளிமண்டல அடுக்குகளில் எந்த அடுக்குகளில் வெப்பச்சலன அடுக்கு என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. வெப்ப மாறு மண்டலம், ட்ரோபோஸ்பியர் அப்படின்றத தமிழ் மீனிங் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ட்ரோபோ என்பது கிரேக்க சொல், அதனுடைய தமிழ் சொல் மாறுதல் அப்படின்றத படித்தோம். அந்த அடிப்படையில் ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. விளக்கத்தை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், வளிமண்டல அடுக்குகள், ட்ரோபோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் என்ற கிரேக்க சொல்லுக்கு மாறுதல் என்று அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டலத்தினுடைய கீழடுக்காக இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா டீச்சர்ஸ். அடுத்த வினா, வளிமண்டல பொது சுயர்ச்சி மற்றும் தடக்காற்றுகள் மற்றும் மேலை காற்றுகள் மற்றும் துருவ கீழை காற்றுகள் என்பது எந்த வகையான சுழற்சி முறைன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த 4 விடைகளுமே சரியாக பொருந்துமாறு இருக்குது. இந்த வினாவும் விடையும் பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 123 யூனிட் 2 இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் சி என்பது சரியானது, முதல் நிலை சுழற்சி. பாருங்க டீச்சர்ஸ், அதாவது டைப் ஆஃப்ஸ் விண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வகைப்படுத்தியிருக்கோம். இந்த பகுதியில் ப்ரைமரி விண்ட், செகண்டரி விண்ட்,
அண்டு டெரிட்டரி வின் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக வகைப்படுத்திருக்கோம். இந்த மூன்று வகையில் அவங்க கேட்குற வினாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வெஸ்டர்லி விண்ட் அண்ட் போலார் ஈஸ்டர்லி விண்ட் என்பது எந்த வகையில் வரும் பாருங்கள். வெஸ்டர்லி விண்ட், போலார் ஈஸ்டர்லி விண்ட் வந்து ப்ரைமரியில் வருது. அந்த அடிப்படையில் ப்ரைமரி விண்ட் அப்படின்னு தமிழில் பார்த்தீங்கன்னா முதல் நிலை சுழற்சி. அப்போது சி ஆப்ஷன் தான் சரியான விடையாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வினா, இது எளிமையான வினாக்கள் டீச்சர்ஸ். இந்த வினா வந்து சிம்பிளான ஒரு வினா தான். உலக ஓசோன் தினம் என்று எந்த நாளை நம்ம வந்து அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரிஞ்ச விடை தான் செப்டம்பர் 16, உலக ஓசோன் தினம். இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் 1-4 இடம்பெற்றிருக்கு. பாருங்க டீச்சர்ஸ், ஓசோன் படல சிதைவு, ஓசோன் டிப்ளீஷன் சொல்லுவாங்க, இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். செப்டம்பர் 16 ஓசோன் அடுக்கு பாதுகாப்பதற்கான சர்வதேச நாள் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாள் என்ற ஒரு சொல்லாட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வினா ஃபார்முலா கேட்டிருக்காங்க, அதாவது ஹியூமிடிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஒப்பு ஈரப்பதம் சொல்கிறது இல்லைங்களா, அந்த ஒப்பு ஈரப்பதற்கான வரையறுப்பதற்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். பாருங்கள், ஒப்பு ஈரப்பதம் அந்த டாப்பிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது விபி டிவைடட் பை எஸ்விபி இன்ட்டு 100. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியானது. பாருங்கள், ஒப்பு ஈரப்பதம் விபி பை எஸ்விபி இன்ட்டு 100 என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது இந்த வினாவுக்கான விடை. அடுத்த வினா, இந்திய வானிலை துறையினுடைய வரையறைப்படி வறட்சின இத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க இந்திய வானிலைத்துறை அப்படின்னு சொல்லி இந்த வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்ட்லியாக நம்ம வந்து டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இல்லை, இருந்தாலும் இந்த வினாவுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு விடையை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அந்த விடை தான் நமக்கு வந்து சரியாக வரும்ன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வினாவாக இருக்குது டீச்சர்ஸ். பாருங்கள், அப்சொல்யூட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த வறட்சியை பற்றி பேசக்கூடிய இந்திய வானிலைத்துறை எத்தனை நாட்கள் சொல்லுது பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி டிராஃப்ட் அட்லீஸ்ட் 29 days கொடுத்துருக்காங்க, அதாவது 29 நாட்கள். அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஆப்ஷன் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஒரு பொருந்தளவுக்கு இருக்குது. தொடர்ச்சியான 30 நாள் மழையற்ற நாட்களை தான் வறட்சி என்று சொல்லி இந்திய வானிலைத்துறை வரையறுக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, புக்ஸ் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். புக்ஸ் நேம் கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டை என்டிஸ்டிங் டெர் காண்டினென்ட் மற்றும் ஓசோன் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? இது ஒரு இன்டெப்தான ஒரு வினாவாக இருக்குது. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் வெக்னர் என்பது தான் சரியான விடை. பாருங்கள், ஆல்ஃப்ரெட் வெக்னர் டை என்டிஸ்டிங் டெர் காண்டினென்ட் அண்ட் ஓசோன் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஆல்ஃப்ரெட் வெக்னர். சரிங்களா டீச்சர்ஸ். அடுத்த வினா, எந்த ஒன்றில் பிரதிபலிப்பு கெழு அதிகமாக உள்ளது அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் ஏ, ஸ்னோ தான், பனி தான் அதிக பிரதிபலிப்பு கெழு இருக்கக்கூடிய ஒன்றாக இடம்பெற்றிருக்கு. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ். பாருங்கள், ஸ்னோ இந்த டாப்பிக்கில் ஹையஸ்ட் ஆல் அப்படின்னு சொல்லி ஆல்பிடோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்னோ என்பது சரியான விடையாக இருக்குது. பாருங்கள், ஹையஸ்ட் ஆல்பிடோ, அப்போது ஸ்னோ என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்தது, சினுக் காற்றினுடைய வெப்பநிலை அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க, அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த சினுக் விண்டு. இந்த சினுக் விண்டு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து லோக்கல் விண்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தலக்காற்றுகள் அந்த அடிப்படையில் வரும். இந்த விண்டோடைய வெப்பநிலை எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது டீச்சர்ஸ். பாருங்கள், சினுக் விண்ட்ஸ் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 10-20 degrees அப்படின்னு சொல்லி இந்த வினாவுக்கான விடை இருக்குது. நமக்கு வந்து ரிலேட்டடாக நம்ம வந்து ஆப்ஷன் பி என்பதை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் டீச்சர்ஸ். ஆப்ஷன் பி, காற்றினுடைய அதாவது சினு காற்றினுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா
5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு. அயனமண்டல சூறாவளிகள் வெப்பச்சலனத்தால் ஏற்படுகின்றன்னு முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, அயனமண்டல சூறாவளியினுடைய வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது, மிதவெப்ப சூறாவளிகள் வலிமையானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒன்று சரியானது? ஒன்று மட்டும் சரி, ஒன்று மூணும் சரி, ஒன்றும் இரண்டும் சரி, மூன்று மட்டும் சரி. இந்த வினாவுக்கான விடையை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், வெப்பமண்டல சூறாவளிகள் வெப்பச்சலன மேக அமைப்புகளிலிருந்து உருவாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அயனமண்டல சூறாவளிகள் தான் வெப்பச்சலனத்தால் ஏற்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அல்ல. அடுத்தது, அயனமண்டல சூறாவளியினுடைய வேகம் 120 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே 87 முதல் 117 கிலோமீட்டர் வேகம் தான் கொடுத்துருக்காங்க. இறுதியாக, மிதமான சூறாவளிகள் என்பது நமக்கு வந்து கடுமையான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து மிதவெப்ப சூறாவளிகள் வலிமையானது ஆப்ஷன் டி என்பது மூன்று மட்டுமே சரி என்பது இந்த வினாவுக்கான விடையாக இருக்குது டீச்சர்ஸ். அடுத்த வினா, அயனமண்டல இடையூறுகளினுடைய வகைகளை டேஷ் வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிராஃபிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் டிவைடட் டேஷ் டைப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், பின்வருமாறு இந்த வகைப்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாவது, வெப்பமண்டல மந்தநிலை. இரண்டாவது, வெப்பமண்டல புயல். மூன்றாவது, சூறாவளி. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து வகைகள் எத்தனை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. வெப்பமண்டல மந்தநிலை, வெப்பமண்டல புயல், சூறாவளி, மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அயனமண்டல இடையூறுகளுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம். அடுத்த வினா, இந்த வினா பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக இருக்குது. இரண்டு விடைகள் ரிலேட்டடாக இருக்குது டீச்சர்ஸ். இவ்வகை இடி, மின்னல், புயல்கள் வேறுபட்ட பண்புகளை கொண்ட இரண்டு வழிப்பகுதிகள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது டேஷ் ஏற்படுகின்றன. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள் டீச்சர்ஸ், இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய மழை ஏற்படும் பொழுது முன்பக்க இடியுடன் கூடிய மழை என்பது இரண்டு மாறுபட்ட காற்று பரவல்களினுடைய ஒருங்கிணைப்பால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கிடை பரவல் இடி மின்னல் புயல்கள் என்பது தான் சரியான ஆப்ஷனாக இருக்குது டீச்சர்ஸ். இதுவரைக்கும் நம்ம யூனிட் 2ல இடம்பெற்ற 18 வினாக்களை முழுமையாக பார்த்தோம் டீச்சர்ஸ். இந்த வினாக்களை தொடர்ந்து அடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்த யூனிட்களை நம்ம வந்து பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.